ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறது அப்படின்னு கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த டார்கெட்டெல்லாம் எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படி விஷயம் கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மூலம் அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லைவில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டாடா ஸ்டீல் நம்ம February 23rd ஃபோர்த் கேனில் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா, சரி. நம்ம கிட்டத்தட்ட இருந்தோம் என்னுடைய ட்ரேடில் வந்து 4 ப்ராஃபிட் இருக்குதுங்களா. ஸோ நீங்கள் எத்தனை ப்ராஃபிட்டில் இருக்குங்கிறது தெரியாது. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து February 23rd ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. சென்ட்ரலில் வந்து பெரிய பெரிய கேனல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுற ட்ரேடு. இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா, டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 10-15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுன்னா ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்டத்தில். அதாவது இன்றைக்கோ நாளைக்கோ இந்த வாரத்தில் டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரெண்ட்லேயும் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ப்ரைஸ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் பிரேக் பண்ணுமா இல்லையா வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம 5 கேனல் வந்து 3rd கேனல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ 4th கேனலுக்காக வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 4th கேனல் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுற 4th கேனல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகட்டும். நீங்கள் டே சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் பிரேக் பண்ணி மேலே போயிட்டு திரும்ப வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பையிங்க்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஆனால் எங்கே இந்த நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த அந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்களா, அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெண்ட் ஆச்சுன்னா மேலே வந்து நம்ம பையிங்க்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் வந்து ஒரு ஈவினிங் டைம் மதியானத்துக்கு அப்புறம் ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா திரும்ப ஒரு கீழே வந்து நம்ம ஃபாலிங் பார்க்கலாம். 726-725 அந்த மாதிரி ரேஞ்சில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம February 23rd எந்த ஒரு டபுள் சைடு ஸ்டாப் லாஸும் இன்னும் ட்ரிகர் ஆகலை. ஸோ எதிர்பார்க்கணும் நம்ம. ஓகே, இந்த டாடா ஸ்டீல் ஃபோர்த் கேனல் ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரைக்கும் டபுள் சைடுக்காக ரொம்ப நேரம் காத்துட்ருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவசரப்படக்கூடாது, ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமையை மட்டும் இழக்காதீங்க. ஓகே, அதே மாதிரி மந்த ப்ராஃபிட்டை லாக் பண்ணவும் கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் நம்ம இந்த ஃபோர்த் கேனல் கம்ப்ளீட் ஆகட்டும், நமக்கு இந்த ட்ரேடிங்க்கான வாய்ப்பு அமைதா இல்லையான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோர்த் கேனல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ட்ரேடிங் நான் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நான் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 23rd இன்றைக்கி March 8 இந்த தேதியிலேருந்து டபுள் சைஸ் ஸ்டாப் லாஸ் இன்னும் ஹிட் ஆகலை. ஸோ எதிர்பார்க்குறேன் டபுள் சைஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்குண்டான சான்சஸும் எனக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஓகே, இது இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா தான். ஓகேங்களா, நல்ல சப்போர்ட் ஏரியா. இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணுதா இல்லையா தெரியாது. அதே மாதிரி மேலே வந்து இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். ஓகே, இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். ஓகே, ஸோ ப்ரைஸ் மேலேயும் உங்களுக்கு டஃப்பாக ஃபைட் கொடுக்கும், கீழே வந்து சப்போர்ட் இருக்கிறதுனால இன்றைக்கி நான் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்காமல் ப்ராஃபிட்டை லாக் பண்ண கற்றுங்க. நம்ம மெயின் வந்து ட்ரேடிங்கை குறைவான டைமில் ட்ரேடிங், அதாவது ட்ரேடிங் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு ட்ரேடிங் பண்ணாலும் நம்ம ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லைன்னு தெரியல. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு 30-25 ஆகிடுச்சு, மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இன்னும் வந்து மார்க்கெட் ரன் ஆகவில்லை. அந்த பக்கம் பையர்ஸும் சேலர்ஸும் ரெண்டு பேரும் டஃப்பாக போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளுடைய விவேகத்தை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ரொம்பவும் கவனமாக இருக்கணும். பாருங்கள் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டபுள் சி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான இன்றைக்கி நான் அவாய்ட் பண்ணிடுறேன். ட்ரேடிங் பண்ணாதீங்க, அதாவது கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அதாவது டபுள் சி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு எவ்வளோ நாள் ஆகுது, இன்றைக்கி அதுக்கான சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்குதா பாருங்கள் எல்லாமே. ஓகே, நம்ம டே சார்ட்டும் பார்த்துட்டோம். நம்ம 5 சார்ட்லேயே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அந்த பக்கம் வருது. இந்த பக்கம் பிரேக் பண்ணால் கூட உடனே மேலே போய் பிரேக் ஆகிடாது, திரும்ப ரீடெஸ்ட் வரும். ரீடெஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டாப் லாஸ் செகண்ட் ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் ஒருவேளை நமக்கு இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு ட்ரேடிங் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. திரும்பவும் டபுள் சைஸ் ஸ்டாப் லாஸ்க்காகிறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் கண்டிப்பாக டபுள் சைஸ் ஸ்டாப் லாஸ் உண்டு, அதில் எந்த டவுட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரேட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃபர்தராக. இன்றைக்கி ட்ரேடிங் நான் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நம்ம ட்ரேடிங்கில் எடுத்திருந்தோம்னா நேற்றுக்கு நம்ம பை சைடு ப்ரைஸ், நம்மளுடைய ப்ரைஸ் வந்து பை சைட் ட்ரிகராக இருக்கும். ஓகே, பை சைட் ட்ரிகராக இருக்கும், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்றைக்கி நமக்கு ட்ரேடிங் மிஸ்ஸாக இல்லை நம்ம சேஃபர் ஜோனில் வந்துட்டோமான்னு பார்க்கலாம். இன்றைக்கி டபுள் சைடு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி நமக்கு லக்கி டே. ஓகே, மேலேயும் ஸ்டாப்லாஸ் மேலேயும் போயிட்டு கீழும் போயிட்டு அகைன் மேலே போயிடுச்சுன்னா இன்றைக்கி நமக்கு லக்கி டே அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை மேலே இன்றைக்கி நம்ம சிங்கிள் செட் போயிட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி லோ நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அப்படி திங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி ப்ராஃபிட் வரலேன்னு திங்க் பண்ணாதீங்க. இன்றைக்கி நமக்கு ஸ்டாப் லாஸும் இல்லை, ப்ராஃபிட்டும் இல்லை. ஓகே, நம்மளுடைய ப்ராஃபிட் நம்ம கையில் இருக்குதுன்றத நினச்சின்னு சந்தோஷப்பட்டுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுங்கள். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கே கிடைக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. சில ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுங்கள், தெரிஞ்சே மிஸ் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபோர்த் கேலண்டர் ஸ்டார்டிங் பிரேக் அவுட்னா நம்ம பை பண்ணி எடுத்துடலாம் அப்படின்றது கண்டிப்பாக கூடாது. ஓகே, அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் கேட்டிருக்காங்க, சார் இந்த டாடா ஸ்டீல் ஃபோர்த் கேலண்டர் ஸ்ட்ராட்டஜி எண்ணெயிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, எப்போது ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக என்றைக்கு ஹிட் ஆகுதோ அன்றைக்கி மறுநாள்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கேல்குலேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சோ பத்து நாள் கழிச்சோ உங்களுக்கு டபுள் சைஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் உங்களுக்கு அந்த காஸ்ட் டு காஸ்ட் அட்லீஸ்ட் அந்த உங்களை மந்த் எண்டில் ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டு மறுநாளே உங்களுக்கு டபுள் சைஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மணி மேனேஜ் சிஸ்டம் டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ரொம்பவும் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் லெவலில் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் டபுள் சைஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜியை புதுசாக ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க டபுள் சைட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம மேலே வந்து பை சைட் ட்ரிகர் ஆகிடுச்சு சொன்ன இல்லைங்களா, ஏன்னா மேலே வந்து ரெஜிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது, ப்ரைஸ் வந்து மேலே சேலர்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி கீழே உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க. 740-738 ரேஞ்சில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஒரு சப்போர்ட் பை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம லைவில் வந்து இது போடுறதுக்கான காரணம் என்ன, உங்களுடைய என்னுடைய பழைய நண்பர்கள் நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க, உங்களுடைய லைக்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்காக நான் இந்த வீடியோ வந்து ரெகுலராக ட்ரை மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் நான் கண்டினியூ பண்ணுறேன், மார்ச் மாதம் ஃபுல்லாகவே நம்ம. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அது நமக்கு ஃபஸ்ட் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா இல்லை டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா. டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் இன்றைக்கி சூப்பர் லக்கி டே, நாளைக்கு நம்ம நல்ல ட்ரேடிங்கான வாய்ப்பு நம்ம எதிர்பார்க்கலாம், நாளைக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இன்றைக்கி சான்ஸை மிஸ் பண்ணுங்கள், வேணும்னு மிஸ் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஓகே, ஒருவேளை நீங்கள் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த டைம் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கான சொல்கிறேன், மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் லைவில் வந்து காமிக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது ஒரு சில வந்து சும்மா வாயிலே சொல்லிட்டு போயிடுவாங்க, நான் அந்த மாதிரி பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் அப்படின்வாங்க. நான் உங்களுக்கு லைவாக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், டாடா ஸ்டீல் ஃபோர்த் கேனில் எப்படிலாம் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. இப்போ 4 ப்ராஃபிட் வந்துச்சா சும்மா சைலண்டாக இருக்கணும். ஓகே, 46,000 நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 46,000 போட்டோம் இல்லைங்களா, 46,000 மீன் நம்ம யூஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ, இல்லை இப்போ எவ்வளோ, 46,990 கிட்டத்தட்ட 1,000 நம்ம ப்ராஃபிட்டில் இருக்குங்களா. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இந்த 1,000 நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணோம் அமௌண்ட்டை, 46,000 எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணோம் நம்ம, மேக்ஸிமம் நம்ம 150 குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 150 குவான்டிட்டிக்கு எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு, கிட்டத்தட்ட உங்களுக்கு 3-4,000 ருபீஸ், 4,000 இருக்குது. இந்த 4,000 நம்ம 1,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம்னா பர்சன்டேஜ் கணக்கு போட்டு பார்த்துங்க, கிட்டத்தட்ட 25% நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம பேக் சப்போர்ட்டுக்காக 46,000 என்னத்துக்கு கொண்டு வந்தோம்னா ஒரு பேக் சப்போர்ட் இருக்கணும். ஓகேங்களா, ஏன்னா தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் நமக்கு 2-3 ஆகிற பட்சத்தில் நமக்கு அந்த பூஸ்ட் வேணும். நமக்கு நம்ம வந்து பேனிக் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த பேக் சப்போர்ட்டை வந்து 46,000 யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது என்ன, அதுலேருந்து 10% அமௌண்ட் தான் நம்ம ட்ரேடிங் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ 46,000 இருக்குதுனா நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், வெறும் 4,000-5,000 அவ்வளோ தான் யூஸ் பண்ணுறோம். மிச்சம் இருக்கிற 42,000 வந்து சேஃபர் ஜோனில் அப்படியே தான் இருக்கும், அது எதுவும் எந்த ஒரு யூஸும் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஆனாலும் அதை நம்ம வச்சுட்டு தான் இருக்கணும். நம்ம வந்து ஒரு என்ன சொல்லுது, ஒரு நான் சொல்லலை அப்போ சொன்னேன் இல்லை, டபுள் சைஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு மட்டும் தான் அந்த டைம் அந்த ஜோனில் நம்ம போனமாக இருக்கும். ஏன்னா நம்ம 150+ இந்த செகண்ட் டே பண்ண சொல்ல என்ன இருக்கும், நம்ம 300 குவான்டிட்டி பண்ணணுமா இருக்கும். அதனால் அந்த பேக் சப்போர்ட்டுக்காக அந்த அமௌண்ட் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஸ்டீல் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் சிங்கிள் சைடு, அதாவது நம்ம பை சைடு அந்த சைடு வந்து ப்ரைஸ் அந்த ரெஜிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்குது, ஆனால் இன்னும் முடியல. ஓகே, எத்தனை அட்டெம்ப்ட்ஸ் பாருங்கள், ஒரு டைம் போச்சு, திரும்ப வந்து மேலே வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு, அகைன் வந்து அந்த ப்ரைஸை மேலே போக ட்ரை பண்ணுது. இதுக்கு மேலே சஸ்டெண்டாக நிற்குதான்னு பார்க்கலாம், அதாவது 750 மேலே நிற்குதா இல்லை திரும்பவும் கீழே வந்துடுதா அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு நாலேஜ் நீங்களாக வளர்த்துக்கணும், நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு வேறு, நீங்கள் அதை வந்து உணர்வு பூர்வமாக அது வந்து லைவில் உங்களுடைய ப்ரைஸ் சின்ன குவான்டிட்டி போட்டுட்டு அந்த எமோஷ்னலோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு விதம். ஓகே, மெயின் கண்ட்ரோல் பண்ணுங்கள், மெயின் வந்து ட்ரேடிங்காக டெய்லி ட்ரேட் பண்ணணுன்றதை அவாய்ட் பண்ணுங்கள்.
சான்ஸ் கிடைச்சா மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? சான்ஸ் கிடைக்கணும், ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கணும், மார்க்கெட் வந்து ஒரு ரன்னிங்கில் போகணும், ஒரு ட்ரெண்டிங்கில் போகணும், மேலேயோ கீழே ஏதோ போகணும். சும்மா மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் எப்படியே சைடு வச்சு கிடைத்தார் பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஆயிடுச்சு, மார்க்கெட் என்ன போச்சிங்களா? எதுவும் இல்லை, இந்த மூமெண்ட்டே இல்லை பாருங்கள். எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு நான் கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன நம்மளோட ப்ரைஸ் மாட்டிக்கிச்சு அப்படின்னா ரொம்ப டென்ஷனாக பதட்டமாக இருக்கும். அந்த மாதிரி பதட்டத்தை குறைச்சிக்கோங்க. ஆகும், சில டைம் இந்த மாதிரி மாட்டிக்கும், என்ன பண்ணுறது, குறைச்சிக்கோங்க சில டைமில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிஜெக்ஷன் சொன்னால் மார்க்கெட் பிரேக் பண்ண ட்ரை பண்ணது இன்னும் முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல ரிஜெக்ஷன் கேண்டில் எப்படி வருது அந்த இடத்துல. ஏன்னா பாடி க்ளோஸ் கொடுக்கல, பெரிய பெரிய ஷேடோ தான் மேலே இருக்குது. தவிர ஷேடோ 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 இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அகைன் வந்து ரெட் கேண்டில், இங்கேயும் ரெட் கேண்டில் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுது. நம்ம எப்போவும் இந்த இடத்துல பை எடுத்த இல்லைங்களா, பைக்கான எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் வந்து மேலே போகும், ட்ரை பண்ணுது. ஆனால் மேலே க்ளோஸிங் கொடுக்கல. மேலே நமக்கு ஒரு க்ரீன் கலர் பாடி இது மாதிரி க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா ஓகே, நம்ம மேலே வந்து பையிங் பவர் இருக்குது, நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிடுன்னு எதிர்பார்க்கலாம். மேலே க்ளோசிங் கொடுக்க ஷேடோ ஷேடோ தான் வருது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் அவங்களுக்கு திரும்பவும் வந்து நம்ம காஸ்ட் டு காஸ்ட் ஜோன் வந்து டச் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கிட்டத்தட்ட பாதி ப்ராஃபிட்டில் போச்சு, திரும்பவும் வந்து மைனஸில் காமிக்க ட்ரை பண்ணுது. அதே மாதிரி கீழவும் பாருங்கள், இன்றைக்கி சப்போர்ட் இருக்குது பாருங்கள். அந்த 740 ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. 740-738 அந்த ரேஞ்சில் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம ட்ரேடு எடுக்காததுக்கு காரணம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எதுவுமே சப்போர்ட் எடுத்துக்க, சப்போர்ட் சப்போர்ட் அகைன் இதில் சப்போர்ட் ட்ரை பண்ணுது. இதில் பிரேக் ஆகிடுச்சு தான் கீழே வரும். ஓகே, பரவாயில்ல, அதுதான் சொல்கிறேன். ஒரு ட்ரேடிங் நீ இன்னும் இப்போ வேணும்னே விடுங்க, ஒரு ட்ரேடிங் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இது தான். ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆல்மோஸ்ட் வந்து 10:30 ஆக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா மைனஸ்லாம் காமிக்குது, இன்னும் நம்மளுடைய பையிங் ஏரியா மைனஸ்லாம் காமிக்குது. இதை வந்து சைக்காலஜிக்கலாக நீங்கள் புரிஞ்சுங்க, மனசளவில் எந்தளவுக்கு பாதிக்கப்படுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம பை பண்ணிட்டதுக்கப்புறமா நம்மளுடைய ப்ரைஸ் மேலே போகலேன்ற பதட்டம் இருக்கும். ப்ளஸ் மைனஸில் வர சொல்ல இன்னும் மேலே நம்ம அதிகமாக பாதிக்கப்படுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து யூபிஎல் ஒன்று பை சைட் வியூ சென்ட் பண்ணியிருந்தேன், இன்னும் கம்ப்ளீட் ஆகலது. அதாவது ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் கிட்டக்கிட்ட இருந்தது. அப்போ நான் சென்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள் இந்த ரேஞ்சில் வந்து பை சைடு வியூ சென்ட் பண்ணியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து 605 இருந்தது. ஸோ இந்த வந்து பை சைடு வியூ இருந்தது. 620 வந்து டார்கெட் போட்டிருந்தது. பார்க்கலாம் அது வரதா இல்லையான்னு தெரியல. அதாவது ப்ரைஸ் மேலே போக சொல்ல இது மாதிரி ரெட் கேண்டில் வந்தே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எந்த டவுட்டும் கிடையாது, ரெட் கேண்டில் வரும். ரெட் கேண்டில் வந்து பயப்படாதீங்க. டாடா ஸ்டீல் இன்னும் நமக்கு காஸ்ட் டு காஸ்ட் தான் இருக்குது. மைனஸ்லாம் காஸ்ட் டு காஸ்ட்னு சொல்லுறது மைனஸ்லாம் இருக்குது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 5.55 கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி லாஸில் காமிக்குது. நம்ம இந்த கீழே சப்போர்ட் எதுவும் இல்லை. அதே மாதிரி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு ஒரு 2-3 days 4 ஆகிட்டு டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு ஒரு 3-4 days ஆகிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த ட்ரேட் எடுத்துருப்போம். இந்த ட்ரேட் எடுக்காததுக்கு ரீசன் என்னென்னா, இது மாதிரி நீங்களும் அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து ஒரு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இது. ஓகே, இன்றைக்கி நமக்கு டபுள் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு நல்ல நமக்கு ட்ரேடிங்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி தான். எஸ்எல் நம்மளோட ஃபஸ்ட் நம்ம பை சைடு எஸ்எல் ட்ரிகர் பண்ணுற அளவுக்கு கீழே வந்துட்டுருக்குது. இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை, பாதி தூரத்தில் வந்திருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 10:30 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நானும் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வருது. இன்னும் ஒரு 1 hour வெளியே போகணுமா இருக்கும். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ண போகிறோன்னு தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஆகுனா ஆகட்டும், நான் போயிட்டு வந்து கூட உங்களுக்கு அதை கண்டினியூஷன் பண்ணுறேன். என்ன எந்த இதனுடைய ரிசல்ட் என்னாச்சுன்னு உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஸ்டீல் வந்து நம்மளுடைய பை சைடு எஸ்எல் ட்ரிகர் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் ஓகே, எஸ்எல்லும் ட்ரிகர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது நம்மளுடைய ஒன் சைடு எஸ்எல் ட்ரிகர் ஆகிட்ருக்கும். இப்போ என்ன நம்மளோட ரூல்ஸ் பிரகாரம் இந்த இடத்துல வந்து டபுள் குவான்டிட்டி சேல் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ டபுள் குவான்டிட்டி சேல் பண்ணால் ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி கீழே ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல பிரேக் ஆனால் நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு இந்த பக்கம் பையர்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கீழே விட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தாங்கி பிடிப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ட்ரேடிங் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே,
சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இது இந்த பக்கம் வந்து டபுள் குவான்டிட்டி சேல் ஆயிடுச்சிங்களா சார். டபுள் குவான்டிட்டி சேல் ஆகிட்டு திரும்ப மேலே போயிட்டு நமக்கு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னு அப்படின்னா, ஸோ நமக்கு இன்றைக்கி மொத்தமாக வந்து மூணு குவான்டிட்டி, அதாவது மூணு கீழே 50 மேலே 100 பண்ணி தான் கிட்ட 150 குவான்டிட்டி நமக்கு லாஸ் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட் இடத்துல. ஓகே இன்னும் ஆகலை. ஸோ சப்போஸ் இந்த பக்கம் சேலிங் வந்துச்சுன்னா மேலே போயிட்டுன்னா நமக்கு 150 குவான்டிட்டி டோட்டலாக லாஸ் ஆன மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது ஓகேங்களா. ஸோ நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் எல்லாம் கம்ப்ளீட்டாக புரியும். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ 2% ப்ராஃபிட் வீடியோ அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து இப்போ ஆல்ரெடி 11:00 ஆகிடுச்சு, மார்க்கெட் இன்னும் சைட் வைஸ் போகிறதுனா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ எனக்கு பர்சனல் ஒர்க்கில் கொஞ்சம் இருக்குது. ஸோ வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், திரும்பவும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். இன்னைக்கு ட்ரைனிங் அவாய்ட் பண்ண என்னத்துக்கு ரீசனுக்காக அவாய்ட் பண்ண அப்படின்ற ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.